வெளியாகும் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள். மத்திய வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பஸ் கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு தடை. உரிய பெறுமதியை விட குறைந்த விலைக்கு விற்கப்படும் வாகனங்கள். இந்த மாத இறுதிக்குள் காப்போத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் எல் எம் டி தர்மசீல தெரிவித்துள்ளார். மேலும் உயர்தர விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பல ஆசிரியர்களுக்கு பணம் செலுத்தப்படவுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பண அனுப்பல்கள் 355.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதமே இந்த தொகை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஜனவரி முதல் அக்டோபர் வரையான காலப்பகுதியில் 2,929.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. டீசலின் விலை நேற்று முதல் அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் பஸ் கட்டண திருத்தத்தில் மாற்றம் இடம்பெறாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பஸ் கட்டண திருத்தம் தொடர்பில் எந்தவித உடன்படிக்கைகளும் ஏற்படவில்லை எனவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹேமலு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் 17 டீசல் விலை ரூபாய் 15 குறைக்கப்பட்டு நேற்று 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வாகன விற்பனையின் போது வாகன தரகர்கள் சட்டவிரோதமான ஆதாயங்களை ஈட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை சந்தையில் வாகனங்களின் விலையில் கடுமையான வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் மிக வேகமாக வாகனங்களின் விலை வீழ்ச்சியடைந்து வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் கூறியிருந்தது. மேலும் ஆக்ஷியோ, இர்மியோ, ரைஸ், சிஎச்ஆர், விசல், வேகன், ஆர், பாஷோ, விட்ஸ், கிரேஷ் போன்ற பல வகையான கார்களின் விலைகள் சற்று குறைந்து வருவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க தெரிவித்தார். அத்துடன் பொருளாதார நெருக்கடி காரணமாக உரிய பெறுமதி விடவும் குறைந்த விலைக்கு வாகனங்களை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர். வெளியாகும் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள். மத்திய வங்கி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பஸ் கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு தடை. உரிய பெறுமதியை விட குறைந்த விலைக்கு விற்கப்படும் வாகனங்கள்.